ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். போதைப் பொருளை நாட்டு மக்களிடையோ சமூக இளைய சமூகத்தினரிடையே இடையோ மாணவர்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் வந்து இன்றைக்கி வந்து கொக்கைன் என்ற கொடிய போதைப் பொருளுக்கு வந்து அவங்க உட்படுத்தப்பட்டு அவங்க அதுக்கு அடிமையாக இருக்காங்கன்றதை வந்து பாடகி சுசீத்ரா வந்து ஒரு ஊடகத்தின் முன்பு வெளிப்படையாக வந்து அந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக பாடகி சுசீத்ரா வெளிப்படையாக சொன்ன அந்த போதைப் பொருள் சம்பந்தமாக இன்றைக்கி வந்து செயலாளர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை தமிழ்நாடு அரசு அவர்கிட்ட வந்து புகார் மனு கொடுக்க வந்தோம். அந்த துறையை வந்து ஹோம் செக்ரட்டரி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்க்க தான் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து அமுதா ஐஏஎஸ் அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உதவியாளர்கிட்ட வந்து நாங்கள் இந்த புகார் மனு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். பாடகி சுசித்ரா ஒரு ஊடகத்தின் முன்பு வெளிப்படையாக நடிகர் விஜய், அதாவது தளபதி விஜய், ரெண்டாவது த்ரிஷா, பிரபல நடிகர்களான தனுஷ், ஆண்ட்ரியா, விஜய் யேசுதாஸ், பாடகி சுசித்ரா அவர்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக், இவங்க அனைவருமே நடிகர் விஜய், தளபதி விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளில் வந்து அதாவது கொடிய போதைப் பொருளான கொக்கைனை வந்து நடிகர் நடிகைகளுக்கு, அதாவது பிரபலமான நடிகர் நடிகைகளுக்கு வந்து இதை வந்து கொடுத்து பயன்படுத்துறதா வந்து வெளிப்படையாக வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடகி சுசித்ரா அவர்கள் வந்து ஆதாரம் இருக்கிறதுனால தான் ஒரு ஊடகத்தின் முன்பாக பிரபலமான நடிகர் நடிகைகள் வந்து இந்த கொக்கைன் போதைப் பொருளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை வந்து சாதாரணமாக ஒரு 5 இளைஞர்கள் ஒரு 10 இளைஞர்கள் எங்கேயாவது ஒரு பொதுரில் வந்து கஞ்சாவை குடிச்சிட்டு இருந்தாலோ ஏதாவது போதை வஸ்துக்களை வந்து பண்ணிட்டு இருந்தாலோ உடனே தகவல் கொடுத்தா காவல்துறை போய் உடனே கைது பண்ணி நான் 5 மாதம் கூண்டாசு அப்படி போட்டு நம்ம வந்து சிறையில் அடிக்கிறோம். இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஒரு பாடகி, அதுவும் வந்து பிரபலமான நடிகர்கள், போதைப் பொருளை வந்து தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் இது போல் கொக்கைனை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னது பிரகாரம் காவல்துறை, அதுவும் மதுவிலக்கு பிரிவு வந்து உடனடியாக பாடகி சுசித்ரா அவங்கள வந்து விசாரணையை மேற்கொள்ளணும். அந்த விசாரணையில் இந்த கொக்கைன் வந்து எந்தெந்த நடிகைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க, எந்த தேதியில் இவங்க பயன்படுத்தினாங்க, எந்த நிகழ்ச்சிகளில் இவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்ற தகவலை வந்து விசாரணை மேற்கொண்டு அந்த கொக்கைன்ற அந்த போதைப் பொருளை வந்து இந்த நடிகர் நடிகைகளுக்கு எப்படி யார் சப்ளை பண்ணாங்கன்ற அந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பலையும் வந்து கைது பண்ணாதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து இன்றைக்கி போதை வஸ்துக்களால் இன்றைக்கி இளைஞர் சமுதாயமோ மாணவர் சமுதாயமோ இன்றைக்கி கெட்டு குட்டிச்சவராக போய் இன்றைக்கி பெண்களுக்கு இடையே பெண்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி பாலியல் ரீதியான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுருக்கு. இதை முழுமையாக நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் வந்து பிரபலமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து காவல்துறை இந்த போதைப் பொருள் விஷயத்தில் வந்து கைது பண்ணாங்கன்னா அப்போ இளைஞர்கள் மத்தியிலும் பயம் வரும். இப்போ நடிகர்களே இப்போ வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்தி சல்லாபமாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இப்போ இன்றைக்கி இளைஞர்களும் என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கஞ்சா குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றுவான், எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருப்பான், எல்லா பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் நடத்துவான். அப்போ காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக இந்த நடிகர் நடிகைகள் மீது தனுஷ், தளபதி விஜய், ஆண்ட்ரியா, த்ரிஷா, விஜய் யேசுதாஸ் பாடகி சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் இவங்க எல்லாரையுமே வந்து காவல்துறை விசாரணை வளையத்துக்குள்ளே வர வச்சு இவங்களுக்கு கொக்கைனை யாராக சப்ளை பண்ணாங்க, இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்களன்றதை மருத்துவ பரிசோதனை செய்யணும். இவங்க எல்லா நடிகைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செஞ்சு இவங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில் இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க, இந்த கொக்கைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவலை வந்து விசாரணையில் மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு புகார் மனு கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானது இல்லாமல் இவங்க அடிக்கிற கும்மாளம் கூத்தில் இன்றைக்கி பட்டியல் சமூக பெண்களை வந்து இழிவு செஞ்சு வேற பேசியிருக்காங்க. அந்த பாடகி சுசித்ரா முன்னாள் கணவர் கார்த்தி என்றவன் ஒரு ஆடியோவில் பேசியிருக்கான். இப்போ அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இது என்னுடைய வாய்ஸ் கிடையாதுன்னு புகார் கொடுத்துருக்காரு. காவல்துறை அது அவனுடைய வாய்ஸா இல்லை வேற யாராவது போட்டிருக்காங்களா இல்லை சுசித்ரா ஏதாவது அவதூறு பரப்புறாங்களான்றதை காவல்துறை இமீடியட்டாக வந்து அவங்க மீது வந்து விசாரணை மேற்கொள்ளணும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ அசிங்கமான வார்த்தை இன்றைக்கி வந்து இழிவு சொல்ல பேசுறது எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக பெண்கள் தான் பேசுகிறாங்களா,
சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அதுவும் அது போல வந்து இந்த கலாச்சாரம் நம்ம அந்த ஆச்சாரமான குடும்பம் அப்படினு சொல்லி பேசுறான் ஆச்சாரமான குடும்பத்துல இருக்கிறவன் யாரை வல்கரான வேர்ட் ஏதும் பேச மாட்டானா இன்னைக்கு எல்லா பொது தளத்துல இருக்கக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளே வந்து பெண் பொது வாழ்க்கையில இருக்கிற பெண்கள் உட்பட வந்து ஒரு மீடியா முன்னாடி எப்படி பேசும் தரந்தாழ்ந்து எல்லாம் பேசுறானுங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பட்டியல் சமூக பெண்கள் தான் வந்து இழிவா பேசுவாங்க அசிங்கமா பேசுவாங்கன்னு அதை மென்ஷன் பண்ணி ஒரு ஆடியோல பேசியிருக்கிறானா இன்ன வரைக்கும் எதுக்கு அந்த கார்த்திக் மீது காவல்துறை வந்து விசாரணை மேற்கொள்ளாம இருக்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்குது அதனால தொடர்ந்து வந்து இந்த நடிகர் நடிகைகள் வந்து சமூகத்தினரிடையோ பொதுமக்களிடையோ குந்தகம் விளைவிக்கிற அளவுக்கு கலவரம் மூன்ற அளவுக்கு இவங்க பேசுகிற பேச்சை வந்து காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்து தடுக்கணும்னு இப்போ புகார் மனு கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க